வணக்கம் நேயர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உங்களை கிளிநொச்சி மண்ணிற்கு அழைத்து வந்திருக்கிறோம். வீரம் விளைந்த ஒரு மண், வெற்றிகள் பல தந்த தமிழனுக்கு முகவரி தேடி கொடுத்த ஒரு மண். இந்த மண்ணிலிருந்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பயணிக்கப் போகிறோம். இன்றைக்கு நாங்கள் உருத்திரபுரம் சந்தியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். பெரிய பரந்தன் செல்லுகிற அந்த பிரதான வீதியிலே, அந்த வீதியினூடாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பயணிக்கப் போகிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பரந்தன், ஏழாம் வாய்க்கால், அதுபோல் ஐந்தாம் வாய்க்கால், தாரணி குடியிருப்பு, இந்த இரண்டு பகுதிகள் சம்பந்தமாக, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம், பேசப் போகிறோம். இந்த மக்களுடைய வாழ்வியல், மக்களுடைய நாளாந்த பிரச்சனைகள், இப்படி பல விடயங்களோடு பேசலாம், பார்க்கலாம், பகிரலாம். வாருங்கள், பயணிப்போம். இப்பொழுது நாங்கள் கிளிநொச்சி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கிளிநொச்சி முற்றுமுழுதாக ஒரு போர் தின்று தீர்த்த ஒரு பிரதேசமாகத்தான் இருக்கிறது. போரினுடைய வடுக்கள் இன்னும் ஆறாமல் இருந்தாலும் மக்கள் தங்களுடைய வாழ்வியலுக்கு மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கே கூடிய நிலைமைகள் மிக மோசமாகத்தான் இருக்கிறது. வீதிகள் செப்பனிடப்படவில்லை, பாதைகள் மிக மோசமாக இருக்கிறது. அதைவிட மனிதர்களுடைய மனங்கள் மிக அதிகமாக ரணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதர்களுடைய மனங்களை தாண்டி மனிதனுடைய அவயவங்கள் கூட பல காயங்களோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வீதியில் வருகிற போது இந்த ஐயாவை சந்தி கிடைத்தது. ஏதோ ஒரு காரணத்தினாலே தன்னுடைய ஒரு காலை இழந்திருக்கிறார், இழக்க செய்யப்பட்டிருக்கார். அவர் சம்பந்தமாக பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கே போயிட்டு வரீங்க? ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். கொப்டலுக்கு போய் கால், இந்த காலுக்கு இது தடியெடுத்துன்னு வரேன். கொட்டன் இந்த காலில் என்ன பிரச்சனை நடந்துச்சு? அநேகமானவர்கள் சில மிதிவடியில் போயிருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கால் போயிருக்கு? இல்லை இல்லை, பீச்சு பட்டு அடிச்சு தான் அந்த புண்ணாக்கி அது மாற மாட்டேன்டுது. பெண்ணிட்ட தோட்டமே தான் கால் உணர்ச்சியில் போய் அப்புறம் கொண்டு போய் கால் விளாட்டு புண்ணால் வந்து எனக்கு இருக்கு. பப்பு வச்ச உடனே பப்பு இடப்பட்டினோடனே சிதற் பிடிச்சிடுது. சிதற் பிடிச்ச உடனே பெயின் கால் அது மாத்தலாண்டு சொல்லி பெயின் அப்படியே காலை காட்டி விட்டாச்சு. நீங்கள் முந்தைய ஆரோக்கியமாக வாழ்க்கும் போது நீங்கள் என்ன தொழிலை செய்தீர்கள்? நான் கவனம் தான் செய்தது. ஆரம்பத்திலே செய்த அளவு கமம் இன்றைக்கு செய்ய முடியுமா இருக்கிறதா? இல்லை, இப்போ ஒன்றும் செய்யலாது. அப்போ இப்போ உங்களுடைய நாளாந்த ஜீவனோபாயத்திற்கு பிரதானமான மூலகமாக இது இருக்கிறது. எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவரால் இப்போ உழைச்சி கொண்டு இருக்கிறார். மற்ற எல்லாம் செய்து போட்டுனாலும் ஒரு அறுபது மட்டும்தான் இருக்குது. இப்போ கமத்தில் என்ன இருக்குது? இப்போ இப்போ கமத்தில் குட்டையை கொடுக்குறாரு. காணிங்க குட்டையை கொடுத்துட்டு அந்த நெல் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுடைய கால் இருந்தாலும் எவ்வளவு மூட்டை நெல்லை நீங்கள் விளைச்சி இருப்பீங்க? நாங்கள் 100 மூடையும் பட்டு நாங்கள் அந்த திரைக்கில் முண்டைக்கு திரைக்கு 100 மூடையமாக பட்டு நாங்கள் இப்போ இந்த முறை இதுவாக வேக்கி தான் அடிச்சிருக்கிறேன். வேக்கி அதை 2 பேக்கி நெல் தான் தந்திருக்கணும் முண்டைக்கிற பொதுவே. உங்களுடைய வீட்டினுடைய முகவரி என்னையா? D8 பெரிய பிறந்தேன், கணாதிப்புள்ள துரைசிங்கம், D8 பெரிய பிறந்தேன். இப்படியான சம்பவங்கள்லாம் வந்திருக்காவிட்டால் அவர் 100 மூடை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கமக்காரனாக இருந்திருக்கிறார், மிகப்பெரிய தேசத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார், அல்லது மிகப்பெரிய வேளாண்மையினுடைய சொந்தக்காரராகத்தான் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்து போர் அவருடைய காலின் மீது செய்திருக்கக்கூடிய கோலம் காரணமாக இன்றைக்கு தன்னுடைய காலை மட்டுமல்ல தன்னுடைய வாழ்வியலுடைய மிகப்பெரிய பக்கத்தை கூட இழந்திருக்கிறார். இவரு கூட நீங்கள் விரும்பினால் உங்களுடைய தாயர்களுடைய உறவுகளூடாக உதவி கூடியதாக இருக்கும். இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதியிலே பேசலாம். கிளிநொச்சி ஏழாம் வாய்க்கால் பகுதிக்கு தான் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வருகிற போது பார்த்த அந்த மாணவி தன்னுடைய சகோதரியை ஏற்றி கொண்டு பாடசாலைக்கு சென்று விட்டு வந்திருக்கிறார். மிக நீண்ட தூரம், பாதைகள் சரியாக செப்பனிடப்படாமல் இருக்கிறது. இப்படியான கஷ்டங்களோடு தான் நாளாந்தம் இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி என்ற ஒன்றோடு தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாங்கள் இறுதி வரை கைவிடப் போவது என்பதற்கு தான் மிகப்பெரிய உதாரணங்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு இன்னொரு அண்ணன் இருக்கிறார், பேசி பார்க்கலாம். உங்களுடைய பெயர்? செல்வகுமார். செல்வகுமாரன், இந்த பகுதியில் கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்கள். இந்த பகுதி என்ன முக்காசி ரோட்டு தான் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இந்த ரோட்டில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் மழை வந்தால் இடுப்பில் தண்ணி பாய் இந்த ரோட்டில். அப்போ எத்தனையோ இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம், ஒருத்தரும் வந்து இந்த ரோட்டை திருத்துற மாதிரி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதானமான ஜீவனோபாயமாக இது இருக்கிறது. தொழில் என்ன தொழிலை பிரதானமாக செய்கிறார்கள்? கூலி தான், கூலி வேலையில் தான், வயல் வேலையில் போகிறது அவ்வளோதான். வருகிற போது வழிநடுகளும் மிகப்பெரிய வேளாண்மைகள், மிகப்பெரிய தோட்டங்கள், வயல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படியான அதுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பகுதியில் இல்லையா? யாரும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லைங்க. அவர்கள் இனியவருடைய காணிகளிலே வேலைக்கு செல்வதான் இந்த மக்களுடைய பிரதானமான தொழில். ஆமாம், இளைஞர் காணிகளுக்கு மக்கள் வேலைக்கு போகிறது, வேற ஒன்றும் சொல்லக்கூடமா இல்லை. மழை காலத்திலே மக்களை மூழ்கடிக்கூடிய அளவுக்கு வெள்ளம் வந்து தேங்குகிற ஒரு மிக பிரதானமான பிரச்சனையோடு தான் இந்த வீதிகள் இருக்கிறது. இந்த வீதிகளால் தான் நாளாந்தம் இவர்களுடைய கூலி தொழிலுக்காக சரி, பாடசாலைகளாக சரி, தங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சரி, எதற்கெடுத்தாலும் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அபிவிருத்தி அடையாத ஒரு தேசம், போர் வந்து முடித்த ஒரு பகுதி, இப்படி பல சிக்கல்களோடு தான் இந்த மக்கள் நாளாந்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் மிகச் சிறிய விடயங்கள் தான் எங்களை பொறுத்தவரையிலே. ஆனால் இப்படியானவைகளாம் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னும் பல விடயங்கள் இந்த பகுதிகளில் பேசலாம், பார்க்கலாம், பயணிக்கலாம். கிளிநொச்சி பெரியபரந்தன் ஏழாம் வாய்க்கால் பகுதியில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை பொறுத்தவரையிலே பிரதானமான ஜீவனோபாயமாக கூலித்தொழில்கள் தான் இருக்கிறது. வழிநடுகிலும் வேளாண்மைகள் அல்லது தோட்டங்கள், வயல்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அது மக்களுக்கு சொந்தமானவையாக இருக்கவில்லை. அந்த தோட்டங்களிலே தான் மக்கள் தங்களுடைய வேலைகளை செய்து நாளாந்து தங்களுடைய ஜீவனோபாயங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அழகிய ரம்மியமான மனதை மயக்குகிற விதமாக இந்த வயல்கள், மரங்கள் எல்லாம் குளிர்மையாக தந்து கொண்டிருக்கிற பகுதி தான் இந்த ஏழாம் வாய்க்கால். இந்த பகுதியிலே பல விடயங்கள் இருந்தாலும் இன்னும் பல விடயங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வழிகளிலே பல விடயங்களை பார்க்கலாம், பயணிக்கலாம், இணைந்திருப்போம். மதங்கள் தான் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வியலையும் வளப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கிற போது மக்களுடைய நம்பிக்கைகள் அதிகமாக மதம் மீது தான் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமங்களுடைய எல்லை பகுதியிலும் தமக்கு பிடித்த கடவுளுடைய ஆலயங்கள் நிறுவி அந்த மக்கள் இறைவன் தங்களை அந்த கிராமத்திலிருந்து காப்பதாக நம்பிக்கொண்டார்கள். இந்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பாகத்தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பகுதி பல பெரியவர்களை, கற்றறிந்தவர்களை, சான்றோர்களை இந்த மண்ணிற்கு தந்திருக்கிறது. 5 கிலோமீட்டர் இன்றை கூட புறமைக்காத வீதிகளிலே முன்னைய காலங்களிலே எப்படி மிகுந்த சிக்கல்களோடு பயணித்திருப்பார்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிற போது, இவ்வளவு தூரமும் கால்நடையாக நடந்து படித்து பட்டம் பெற்று இந்த பணியாற்றுகிற பலரை இந்த சமூகத்திற்கு இந்த பகுதி தந்திருக்கிறது. இப்படி பார்க்கிற போது இன்றைக்கு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பிரதான வைத்தியராக இருக்கக்கூடிய அல்லது பிரதான அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி, வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தியை கூட இந்த மண் தான் தந்திருக்கிறது, இந்த பகுதி தான் தந்திருக்கிறது. இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த பகுதியோடு பல விடயங்கள் பார்க்கலாம், பயணிப்போம். ஏழாம் வாய்க்கால் பகுதியிலிருந்து 5ஆம் வாய்க்கால் தாரணி குடியிருப்பு பகுதிக்கு தான் இப்பொழுது நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோட சதாசிவமன் இருக்கிறார், அவருடைய குடும்பத்தோடு இருக்கிறோம், அவருடைய வீட்டிலே தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். இங்கிருந்து பல விடயங்களை பேச போகிறோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். தாரணி குடியிருப்பு இந்த பகுதியை பற்றி சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் பகுதி, வித்துக்களை பாதிக்கப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கத்தால் எந்த உதவியும் இல்லை, வீடு திட்டம் இல்லை, ஒரு நாங்கள் பற்றி கஷ்டத்தான் வாழ்ந்துருக்கோம். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வந்து போயிருக்கு. இந்த தாரணி குடியிருப்பு என்று சொல்லி பெயர்வதற்கு காரணம் என்னவாக இருக்கு? இது எழுதி நேரத்தில் எங்களுக்கு காணி இல்லாமல் இருக்குங்களா, உங்களுக்கு காலேக்கர் தந்து இது அனுப்பினாங்க. அது இயக்கம் இருக்கிறதுல ஒரு பிள்ளை வீரச்சாவரஞ்சி அந்த பிள்ளைகளை பேரை நாங்கள் இதுக்கு தாரணி குடியிருப்புன்னு வச்சோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த பகுதி மக்களுடைய பிரதானமான வாழ்வியல் அகல பிரதானமான வாழ்வாதாரமாக இது இருக்கிறது. விவசாயம் தான், வேற ஒன்றும் கூடி வேற ஒன்றும் இல்லை. முந்தி வெள்ளம் ஆகட்டாங்க, இப்போ வெள்ளம் ஆகட்டு மிஷின் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். விவசாயம் சொல்லல, உங்களுக்கு எங்கே தோட்டம் இருக்குது? எங்களுக்கு விவசாயம் வெள்ளாமல் காணி தான், அதுவும் குத்தகைக்கு தான் நாங்கள் செய்யணும், சொந்த காணின்ட்டு. இப்போ தோட்டத்தில் என்ன போட்டுக்கிறீங்க? இப்போ தோட்டம் நெல் சீசன் முடிஞ்சது, அடுத்த பேர் பைக் மட்டும். அதுதான் மழையை நம்பி வாழ்கிற விவசாயிகளுடைய வாழ்வியல் மிக மோசமாகத்தான் இருக்கிறது. வாழ்வில் கூட பல கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த பகுதியை பொறுத்தவரை வேறு என்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது? சகல பிரச்சனையும் இருக்குது, ரோட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வாழ்வாதாரம் அப்படின்னு சகல பிரச்சனையும் இருக்குது. இந்த சின்ன சின்ன கிழமைகள் இவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் எங்கே போக வேண்டும்? அதோடைய இப்போ செந்திர சாமானத்தை வந்து போகணும், எல்லாரையும் அங்கே டிப்போ சந்தி போகணும். பாதைகள் சரியில்லை. கிட்டத்தட்ட இங்கேருந்து எவ்வளவு தூரம் இவர்கள் பாடசாலைக்காக பயணிக்க வேண்டும்? இந்த நடுவோக்கு பள்ளிக்கூடம் போகிறோன்னா 2-3 கிலோமீட்டர் போகணும், பெரிய மாவட்டத்துக்கு போனால் 5 கிலோமீட்டர் போகணும், நடந்தான் போகணும். குடிநீர் சம்மந்தமாக பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த பகுதியில்? பிரச்சனை இல்லை, எல்லா குளத்துமே குழா அடிச்சிருக்கோம். மற்றது சாப்பாட்டு அதுகள் அதுகள் தான் பெரிய கஷ்டம். இடம்பெயர்ந்து மீளக்கூடியமிருந்து பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த போரின் வடுக்களோடு வாழ்கிற போதர்களுக்குரிய வீட்டு திட்டங்கள், வாழ்வாதார உதவிகள் இப்படியெல்லாம் கிடைக்காது. அதற்கு பிற்பாடும் மழையை நம்பித்தான் பயிர் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கி நிலைமை. இயற்கை கூட இந்த மக்களை வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறது. காலபோகத்துக்கு பிற்பாடு செய்யப்படக்கூடிய குளத்தை நம்பி அல்லது நீர்நிலைகளை நம்பி செய்யக்கூடிய பயிர்கள் கூட இரணமடு குளம் புனரமைக்கப்படுகிற அந்த காரணத்தினாலே அவர்களால் செய்ய முடியவில்லை. இப்படி பல வேதனைகளோடு பல வழிகளோடு இந்த மாணவர்கள் மிக நீண்ட தூரம் நடந்து போகிறார்கள். இந்த பகுதியில் கூடிய பல பிரச்சனைகள் வாழ்வாதார ரீதியாக மிக மோசமாக இந்த மக்களை பாதித்திருக்கிறது. இப்படியான வழிகளோடு வாழ்கிற மக்களுக்கு கரம் கொடுக்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இன்னும் பல இந்த பகுதியினுடைய இடங்களோடு பயணிக்கலாம், பேசலாம். பெரிய பரந்தன் தாரணை குடியிருப்பு பகுதியில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். இந்த பெயர் கூட கொஞ்சம் வித்தியாசமானதான். இந்த பகுதியிலிருந்து இந்த மக்களுக்காக அல்லது மக்களுக்கு முகவரி தேடுக்க முற்பட்டு இறுதியிலே வீரப்பொருளை மரணமடைந்த ஒரு வீரமங்கையினுடைய பெயராலே தான் இந்த பகுதி இன்றைக்கும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பெண் இன்றைக்கும் இந்த மக்களோடு இந்த மக்களுடைய மனங்களோடு வாழ்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த முன்பள்ளி. இந்த முன்பள்ளி கூட தாரணி முன்பள்ளி என்கிற பெயரோடு தான் இந்த பகுதியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய வாழ்வியலை பார்க்கிற போது நாளாந்தம் வேலை கிடைத்தால் மட்டும்தான் அவருடைய வயிறுகள் நிறையக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற போது இந்த வீதிகள் எல்லாம் மிக மோசமாக இருக்கிறது. பயணிக்க முடியாத அளவிற்கு இந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரதானமான ஜீவனோபாயமாக கூலி தொழில், அதை தாண்டி விவசாயம். 63 குடும்பங்கள் வாழ்கிற ஒரு பகுதிதான் இந்த பகுதி. இப்படி பல சிக்கல்களோடு தான் நாளாந்தம் தங்களுடைய வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய கடினமான பயணத்தோடு போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கிற போது இந்த மக்களுடைய நாளாந்த தேவைகள் அல்லது வாழ்வியல் தேவைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருடைய காலத்தினுடைய தேவையாக அல்லது காலத்தினுடைய கட்டாயமாக அல்லது புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற உறவுகளுடைய தலையாய கடமையாக கூட இருக்கிறது. இப்படிப்பட்ட பல விடயங்களோடு இந்த பகுதிகளிலே பயணித்திருக்கிறது. ஆரம்பத்திலே 7ஆம் வாய்க்கால் பகுதியிலே சில விடயங்களை பார்த்திருந்தோம். பிற்பாடு பயணித்து 5ஆம் வாய்க்கால் பகுதியில் இருக்கக்கூடிய தாரணி குடியிருப்பு பகுதியில் தான் சில விடயங்களை பார்த்திருந்தோம், பேசியிருந்தோம், கதைத்திருந்தோம். இனி இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். சந்திக்கும் வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேயர்களே.